ஸோ சர்வீஸ் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எங்கே காணும் ஸ்கூல் லைஃப்ல வர லவ் வரும் மேஜிக் லவ், காலேஜ்ல வரதும் சேம் அதே மாதிரி தான். லவ்வரே இல்லை, பெஸ்டி அங்கே போவேன். நீங்களா? நீங்க நல்லா தான் இருக்கீங்க. ஐயோ, இதை சொன்னா வேற எனக்கு கமிட்மென்ட் சொல்லுவாரு. நான் சிங்கிள் தான் சொல்லிட்டு தான் சொல்றேன். இவ்வளோ அழகான டீச்சர்லாம் எங்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஏன் உங்க பேரு? பிரியா. பிரியா, பிரியா என்ன பண்றீங்க? லாஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கேன். பிரியாவுக்கு ஃபியூச்சர் பிளான் என்ன? பெஸ்ட் அட்வகேட், லாயர் ஆகணும். லவ்க்கு பண்ணுறது கரெக்டான ஏஜ்னா எதை சொல்லுங்க? லவ் கரெக்டான ஏஜ் எல்லாம் வேண்டாம், பட் நம்ம ஒரு ரைட் பர்சன் நம்ம கூட இருக்காருன்னா கண்டிப்பாக லவ் பண்ணலாம். இஃப் இஸ் ரைட் ஒன்லி நெதர் நோ. நம்ம கரெக்டாக இருக்குமா, ஓகேவா இருக்குமா அப்படின்னா ஓகே தான். இப்போ நிறைய பிரேக்கப்ஸ்லாம் ஆகுது. பெஸ்டி தெரியல, ரீசனே தெரியல, காலே எடுக்கல. சோ நோ ரீசன். நானும் ரொம்ப போய் பார்த்தேன், கேட்டேன், பட் நோ இஷ்யூஸ். ஓகேங்க. லவ்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா மாறுதுல்ல, அது எதனால? ஈகோ. மெயின் ரீசன் ஈகோ. அத தாண்டி வேற எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. ஈகோ மட்டும் தான். உங்களை இம்ப்ரஸ் பண்ணனும், என்னலாம் பண்ணனும்? என்ன இம்ப்ரஸ் பண்ணுமா? ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒண்ணும் பண்ண வேண்டாம். நல்லா சாக்கோ பையா இருந்தா போதும். நான் எப்படி இருக்கேன்? நீங்களா? நீங்க நல்லா தான் இருக்கீங்க. சாக்கோ பையா தானா? நோ. I need chocolate with toxic. Toxic? Yes. Yeah, adu. It's my personal opinion. Toxic ah irukanuma? Aama, enakku ennuk adu da irukadum. Abdi. Seri, okay, thank you. Hey, unga peru? Shobana. Shobana. Shobana enna pandringa life? Work pandren, IT. IT? Inga enna summa? Shopping. Okay, okay. Ippa indha kaalathula vandu nariya per chinna chinna vayasula love la pandranga alla. லவ் பண்றது இதான் சரியான ஏஜ்னா எதை சொல்லுவீங்க? அப்படி சொல்லிர முடியாதுல, ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு ஏஜ்ல மெச்சூரிட்டி வரும். நீங்க வந்து இவங்களுக்கு இந்த ஏஜ் தான் எப்படி சொல்வீங்க? ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு ஏஜ்ல மெச்சூர்ட் ஆவாங்க. 6th லே நான் மெச்சூரா இருக்கேன், நான் லவ் பண்ற சொன்னா ஏத்துப்பீங்களா? எனக்கு கேட்டிங்க அப்படினா ஸ்டடிஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் லைக் ஓகே அப்படினு தோணும்போது பண்ணலாம். செட்டில் டாய் இருந்த பிறகு தான் லவ் வரணும். செட்டில் டாய் இல்ல, ஒரு ப்ராப்பரான ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம். ஸ்கூல்ல படிக்கும் போதே பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு சில பேர் லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. படிச்சு முடிச்சுட்டு இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. அந்த வயசுல இல்லாம கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும்ல மெச்சூர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல லவ் பண்ணலாம். நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள். சிங்கிள் தான். லவ் பண்றவங்க கிட்ட இந்த விஷயம் பண்ண கூடாதுன்னா எதெல்லாம் சொல்லுங்க? பொய் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து ஐயோ, இதை சொன்னா வேற எனக்கு கமிட்மென்ட் சொல்லுவாரு. நான் சிங்கிள் தான் சொல்லிட்டு தான் சொல்றேன். அவங்கவுங்க பார்ட்னர்ஸை வந்து ப்ரெஷராக வச்சுக்க கூடாது. இப்போ ஏதாவது தப்பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பார்ட்னர் கிட்ட போய் சொல்லலாம், அவங்க அதை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஸ்பேஸ் வேற, இது வேற. அக்செப்ட் பண்ணிக்கணும். லைக் எல்லாருமே கரெக்டாக இருந்துட மாட்டாங்கல்ல எல்லா டைம்ஸ்லையும். சில டைம் தப்பு பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டா ஐயையோ போய் சொன்னாங்களதான் வச்சு செஞ்சிருவா அப்படின்னு நினைக்காம ஓகே அவள்கிட்ட போய் சொல்லலாம், இதான் நல்ல சொல்யூஷன் சொல்லுவா, அவளை மன்னிச்சிருவா, ரெண்டு திட்டுனாலும் நம்மளை மன்னிச்சிருவான்ற பயம் இல்லாமல் ஒரு ஹோப் இருக்கணும். அவங்கள்ட்ட போய் சொல்லுவான்னு தைரியம் வரணும். லவ்ல வந்து எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது? லவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டைமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். அதிகபட்சம் அவ்வளோதான், டைமும் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டும் கொடுத்தாலே போதும். ஓகே ஓகே. நீங்கள் சிங்கிள் இருக்குது, உங்களுக்கு ட்ரீம் பாயின்னு ஒரு கனவு ஒரு கலை ஃபுல்லாக இருக்கணும். இதை நீ சொல்லி இல்லை இல்லை, நீ யாருன்னா சொல்ல தேவைங்க, இப்படி இருக்கணும், இந்த கேரக்டரில் இருக்கணும், இப்படி இருக்கணுமா? நான் சொன்னது தான், லைக் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்கள்ட்டே போய் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு சொல்லி தைரியமாக அவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அவங்க தைரியம் கொடுக்கணும். பாக்க எப்படி இருக்கும் அதை சொல்லுங்க. என்னை விட டாலா இருக்கணும், அப்புறம் அவ்வளவுதான். பெருசால எதுவும் இல்லை, என்னை விட டாலா இருந்தா போதும். சின்ன பையன் மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப இருக்க 2K கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, குழந்தைங்களா இருப்பாங்க, பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மெச்சூர்டா பார்க்கும் போது கொஞ்சம் மேன்லியா இருந்தாங்கன்னா ஓகே. சரி சரி, ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க பேர்? நிர்மலா. நிர்மலா, நிர்மலாவுக்கு என்ன ஃபியூச்சர் பிளான்? ஃபியூச்சர் பிளான் ஃபேமிலி. ஃபேமிலி ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுக்கணும்.
அப்படியே ஃபேமிலி ஆகணும்னு நினச்சேன். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதில் வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டண்டா இல்லையா? இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன் எஜுகேஷன்ஸை நமக்கு வந்து நம்ம பார்த்துக்க போகிறாங்க, ஃபீவர் வந்து எஜுகேஷன் வச்சா பார்க்க பண்ண போகிறாங்க, இல்லை இல்லை அது ஒரு கேரிங் மட்டும் தானே. என் லைஃப்பில் நடந்து எனக்கு எஜுகேஷன் வந்து கை கொடுக்கல, எல்லா ப்ராப்ளமும் சரி, என் பர்சனல் லைஃப்பில் வந்ததும் சரி, இல்லை எனக்கு தனிப்பட்ட வேறு எதாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து எஜுகேஷன் வந்து கை கொடுத்ததே கிடையாது, இந்த கேரிங் பர்சன்ஸ் மட்டும்தான். அப்புறம் என் பொண்ணு பையன் பார்க்கும்போது மட்டும் படித்த பையனாக பணக்கார பையனாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு, நீங்கள் ஏன் எல்லா பொண்ணுங்களும் சொல்கிறீங்க, எங்கள் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்களே, ஃபேமிலியை சொல்கிறேன், ஃபேமிலி கூட என் ஃபேமிலி அப்படி பார்க்கவே இல்லையே, என் ஃபேமிலி படித்து பார்க்கவே இல்லையே, இன்னும் இல்லை. என் ஃபேமிலி அந்த மாதிரி தான் பார்க்குறேன், என் ஃபேமிலி என்னோட சாய்ஸ் என்கிட்டே விட்டுருக்காங்க, நீ படித்தவங்கள பார்த்தாலும் சரி படிக்காதவங்கள கேரிங் இருக்கா, உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்களா, இதை மட்டும் தான் அவங்க பார்த்துருக்காங்களே ஒழிய நீ படித்தவங்கள தான் பார்க்கணும்ல, இது வரைக்கும் யாருமே என்கிட்ட சொன்னது கிடையாது. எனக்கு கிடைச்ச பார்ட்னர் என்னை விட என் ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க, நான் இல்லைனாலும் என் ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க, பட்சத்தில் என் பையன் எப்படி பார்த்துப்பாங்க, அவங்க அவங்க படிக்கலை, அவங்க வேலை செய்கிறாங்களா வேலை செய்யல அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு கிடைச்ச பார்ட்னர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் பெஸ்ட், அவ்வளோதான். நம்ம இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த டாக்ஸிக் வரதும் வராமல் போகிறதும், நம்ம கரெக்டாக இருந்தால் அது எதுவுமே நம்மகிட்ட வரப்போகுது. இப்போ நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன், என்னோட லவ் பண்ணுறவங்க வந்து ஊரில் இருக்காங்க, இவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்தால் வந்து விட்டுருக்காங்கல்ல, இப்போ நான் எங்கே வேணாலும் போகிறேன் வரேன், ட்ரஸ்ட் எப்படிங்க டெவலப் ஆகுது? ட்ரஸ்ட் எப்படி டெவலப் ஆகும்? ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சுக்க நம்பிக்கை தாங்க, அது இல்லைனா எதுவுமே இல்லை. இல்லை நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த ஒரு விஷயம் எனக்கு வரவே இல்லைனா எதை சொல்லுங்க? கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணாலாம் சின்ன விஷயத்துக்கு அழுதுட்டு அவரை இதுக்கு அழுதுமே சொல்லிட்டு தனியாக ஃபீல் பண்ணுவேன். இல்லை லாஸ்ட் டைம் என்னை பிக் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் நானே தான் இல்லை வேணாம் நீங்கள் ஒர்க்கு பாருங்கன்னு சொல்லிட்டேன், நான் சொல்லியும் வரல, இல்லை வரவேனா சொன்னால் விட்டுருவீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபீல் பண்ணி எழுதேன். ஆமாம் இருந்தாலும் ஒரு சரி போயிருக்கலாம் இல்லை தனியாக வருவாள்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம், அதுக்காக ஃபீல் பண்ணிட்டாலும் தான் சண்டை போட்டு மறுபடியும் குதிரையாங்கிச்சு வந்துடுச்சு. ஃபீல் பண்ணிருக்கோம் நீங்கள் பண்ணிருக்கேன், இல்லை நானும் சண்டை போட்டேன், ரொம்பவே சண்டை போட்டு அவரையும் அழ வச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த லவ்வர்ஸ்லாம் நிறைய பேர் சண்டை போட்டு பிரிகிறாங்கல்ல, அவங்களாம் ஒரு அட்வைஸ் தரலாம்னா எப்படி தெரியும்? ஒரு மெச்சூர் கப்புலாக இருக்கிறதுனால கேட்குறேன். ஸ்கூல் லைஃப்பில் வர லவ் வெறும் மேஜிக் லவ், காலேஜில் வரதும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் கரெக்டான ஏஜில் லவ் பண்ணுற விஷயங்கிறத அது ரொம்ப தாண்டி அது எதுவுமே சொல்ல முடியாது. சண்டைங்கிறது என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை மட்டும் பேசினா ப்ராப்ளம் வராது. நம்ம என்ன பண்ணுறோம், சண்டை மட்டும் பேசாமல் எல்லா விஷயத்தையும் பேசி சண்டை போட்டு பிரிஞ்சிடறோம். அது இல்லாமல் அந்த ப்ராப்ளம் வேணும் அதை தாண்டி போகிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணும்போதே ஒரு சில ரூல்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க, சண்டை எனவும் அதை மட்டும்தான் பேசணும், அதை விட்டுட்டு பிரிஞ்சு போகணும், இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ஏன் லவர் எனக்கு பர்சனல் அப்படிலாம் இல்லை, ஏன் லவர் எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் சொன்னது இது இப்போ மட்டும், அதனால தான் மேபி நாங்கள் 3 வருஷம் 4 வருஷமாக லவ் பண்ணுறோம், இப்போ வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சதும் இல்லை சண்டை போட்டு வேணான்னு விட்டுட்டு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், பட் அவர் சொன்னதே கிடையாது. அவருக்கு சொன்ன அந்த ஒரே ஒரு ரீசன் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான், என்னென்னா சண்டை என்னவோ அதை மட்டும்தான் பார்க்கணும், அதை விட்டுட்டு நீ வேணா நான் வேணான்னு போகிற அந்த வேர்டே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன லவ்வர்ஸ்குள்ளே இந்த ஒரு வேர்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா ப்ராப்ளம் என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கலாம், அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது யோசிக்கணும்னா அது தேவையில்லை. ப்ராப்ளம் முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம ஒன்று சேர்ந்துருவோம்ல. இப்போ கொஞ்ச காலமாக இந்த பெஸ்டி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு கேங் சுற்றுதில்ல, அதை பற்றி எனக்கும் பெஸ்டி இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற பெஸ்டி இல்லைங்க, இது வேறு இது வேறு மாதிரி பெஸ்ட், அது அந்த பெஸ்டிக்கு தான் புரியணும். அது நம்ம லவ்வர்ஸ்குள்ளே போனால் அவங்களை வேணும்னே நிறைய பேர் இருக்காங்க, ப்ராப்ளம் பண்ணி அதை விட்டுட்டு போகிறதுக்குலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் தான் அவங்க அட்லீஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். அது இல்லாமல் இல்லை நான் பெஸ்டி கூட தான் இருப்பேன், அது வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப், அதை நான் சொல்ல விரும்பலை. ஓகே ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. மேம் உங்கள் பேர்? பூஜா. பூஜா, பூஜா நல்ல பேராக இருக்கேன். உங்கள் ஃபியூச்சர் பிளான் என்ன? டீச்சர். டீச்சர் படிச்சுட்டு இருக்கீங்களா இப்போ? நான் பிஎட். பிஎட் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சர்லாம் எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாங்களே, ஓ அதெல்லாம் எங்களுக்கு வந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க. சரி ஓகே, என்ன மாதிரி ஒரு டீச்சராக இருப்பீங்க? நல்லா குட் டீச்சராக இருப்பேன். பசங்களை அடிக்கிறது அதெல்லாம் இல்லை, எல்லாருமே நல்ல குழந்தைங்க, ஸோ நார்மலாக டீச்சராக இருப்பேன். டீச்சரை தாண்டி லைஃப்பில் என்ன விஷயம்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நினச்சி? டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். பண்ணுறீங்களா? லைக் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் சர்வீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணணும்னு ஆசை. என்ன சர்வீஸ்? ரோட்ராக்ட் மூலயமா இந்த லைக் அன்னதாஷ்மத்திரங்களுக்கு போய் செய்யணும் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் ஜாப்க்கு கிடைச்ச உடனே நான் அந்த அதையும் கொஞ்சம் பார்ப்பேன். சர்வீஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் எங்கே காணும்? ஐயோ அதெல்லாம் இல்லை, சொல்லிவிட்டு நம்மக்கிட்டே ஒன்று மறைச்சிருவாங்க, நம்ம தான் ட்ரூவாக இருப்போம், பட் நமக்கே தெரியாமல் அவங்க அது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்று சொல்லுவாங்க, அது நம்ம நம்புவோம், ஓகே அதுதான் நம்ம ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்புவோம், பட் நமக்கு தெரியாமலே அவங்க பின்னாடி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும் போது, அது நமக்கு தெரிய வரும்போது, மற்றவங்க மூலயமா தெரிய வரும்போது ரொம்ப ஹர்ட் ஆகிடும். என்ன விஷயம்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுது, ஆனால் அந்த விஷயமா புரியல. இல்லை லவ் அப்படின்னு நான் சொல்லவரல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லேயாவே சொல்லிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லுவாங்க, எல்லாமே என்னோடய ப்ராப்ளம் இதே தான் எல்லாமே. ஆ என் ஃப்ரெண்டே கூட இருக்க ஃப்ரெண்டே பண்ணியிருக்கேன், நல்லா பேசிகிட்டு இருப்பா, சடனாக நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா அந்த டைமில். அவளுக்கு எமோஷன்ஸாக இருக்கும் போது நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்,
எல்லா டைம்லேயும் அவள் கூட இருந்திருக்கேன். பட் சடனாக ஒரு பாயிண்ட் ஆஃப்ல எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு தூக்கி எரிஞ்ச மாதிரி அந்த அது ரொம்ப ஹர்ட் ஆகும். எனக்கு பேக் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் தரலாம்னா என்ன தரலாம்? அட்வைஸ் ஸ்டார்டிங் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போடாதீங்க யாரையுமே. ஃப்ரெண்ட் அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு கூட வரணும்னு நாம் நினச்சிதான் நம்ம பேசுவோம். பட் அவங்க வந்துட்டு லைக் தூக்கி போடாதீங்க, அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். நம்ம பிகாஸ் ஃப்ரெண்டு நினச்சி கூட லாங்காக வருவாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்துட்டு பழகுவோம். பட் அவங்களுக்கு அப்படி அந்த ஒரு இது இல்லை. ஸோ யாருமே ப்ளீஸ் டைம் பாஸ்க்கோ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி போகாது, அவர் ரொம்ப ஹர்ட் ஆகும் ஆஃப்டர் தட். லவ் பண்ணுறதுக்கு சரியான ஏஜ்னால் எதை சொல்லுங்க? ரைட் டைம், அவங்க மெச்சூராக இருக்கணும். ரைட் டைம் எப்படின்னா ஒரு செட்டில்ட் ஆகணும் ஃபஸ்ட், அவங்க ஃப்யூச்சரில் வந்து செட்டில் ஆகணும். நான் அந்த பொண்ணை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். டிபெண்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, வரப்போகிற அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களோட லைக் அவங்களோட செட்டில்மெண்ட்டில் அந்த பொண்ணு இருக்கணும். அதுதான் ஒரு ரைட் ஏஜ் நான் நினைக்கிறேன். அவன் சம்பாதிக்கும் போது அந்த பொண்ணு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஒரு லவ் எல்லாமே. லவ் பண்ணுற பார்ட்னர்கிட்ட இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னா எதெல்லாம் சொல்லுங்க? பொய் சொல்லக்கூடாது, மறைக்கக்கூடாது. ஒரு விஷயத்த ஒன்று சொல்லுவாங்க, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்வாங்க. பட் அவங்க அந்த பிளேஸில் இருக்க மாட்டாங்க, வேற ஒரு பிளேஸில் இருப்பாங்க. பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு இல்லை, சிங்கிள் தான் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப ஹர்ட் ஆகும். பொய் சொல்கிறது, கேர் பண்ணாமல் இருக்கிறது. ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கேர் பண்ணிப்பாங்க, போகும்போது ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கேரிங் இருக்காது. அவ்வளோதான், நம்ம கிடைச்சிட்டா அதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான், அவள் மேரேஜுக்கு இருப்பா போதுமே, அப்போ அந்த டைமில் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சுன்னா விட்டுடுவாங்க. ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணலாம், நம்ம ஒர்க் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். அவள் வீட்டில் தான் இருப்பா, அவள் காலேஜ் போவா இருப்பா. ஓகே, நம்ம எப்போனா மேரேஜ் டைம் அன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட், ஒரு கேரிங் அந்த அஃபெக்ஷனாக போயிடும். ஓகே, இந்த லவ் நாளை போக்கில் இந்த டாக்ஸிக்காக மாறுதில்ல, பொசசிவ்னு வாங்க, ஆனால் சந்தேகமாக மாறுங்க. அது எதனால்? அது எதுனா ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கவர்ச்சி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஹீகோவில் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொசசிவ்னஸ், நீ பண்ணாத, நீ போவ, அந்த பையன் கூட என்ன கேட்கக்கூடாது, என்ன கேட்காம, அந்த மாதிரி டைமில் பொசசிவ். லவ்வில் வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன் தான் இல்லையா? அஃப்கோர்ஸ். ஏன்? ஏன்னா அதுவும் இருக்குது. பட்டு மணி படித்தாதானே எல்லாமே மணி கிடைக்கும். வேறு எந்த தொழில் பண்ணாத மணி கிடைக்கும். ஓகே, அது இருக்கலாம். பட் கேஷ் வேணும் எல்லாமே வந்துட்டு. இப்போது என்ன சொல்கிறது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது, ஃப்யூச்சரில் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒன்று எஜுகேஷன்ஸ் மட்டும் தானே இருக்கும். அதை வச்சு நீ வேலைக்கு எதாவது போனால் மட்டும்தான் உன்னால் சம்பாதிக்க முடியும், உன்னை நம்பி அந்த பொண்ணை கொடுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணால் இம்ப்ரெஸ் ஆகும்? நேர்மையாக இருக்கணும், மறைக்கக்கூடாது எதுவுமே, அன்பாக இருக்கணும், அவ்வளோதானா? ஸோ சிம்பிள், பண்ணிடலாமே. என்ன?